ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல நவம்பர் 2021 பலன்கள், ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம வருஷத்துல மிகவும் பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி வருது. அதோட வேற இந்த மாசம் அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு இயர் எண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆக போகுது, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போகுது, அது ஒரு ஸ்பெஷல். சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான ஐகார்டுமே இங்கே நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் லிங்க், அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர், எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது. நம்ம வார வாரம், நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன். அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளார போகலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், செவ்வாயின் ராசி கட்டங்களான மேஷ ராசியை சேர்ந்தவர்களும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முடிந்தவரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சுமாரான மாதமாக தான் இது இருக்க போகுது. என்னடா இது, நிறைய பண்டிகை காலம்லாம் வேற வருது, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாங்கிற நேரத்தில் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வந்து ஒரு காஷன் தான், ஒரு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் இல்லையா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தா போறோம்னா நம்ம வந்து எந்தவித ஒரு கவலையும் இல்லாம போவோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு சமிக்கையாக இதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாசத்துல வந்து நிறைய கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகும். முடிந்தவரை உங்களுடைய கையிருப்புகளை காப்பாற்றிக் கொள்ளணும். எல்லா விஷயத்திலுமே ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்படும், மனசோர்வுங்கிறது அதிகமாகும். ஆனா இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். இதற்காக இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதா அப்படின்னா, அதற்குரிய ஒரு சில தேதிகள் இப்ப நான் சொல்லுவேன். அந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றபடி பெருவாரியாக ஒரு உத்தியோகத்தை வந்து விட்டுட்டு இன்னொரு ஒரு ஜாபுக்கு இம்மிடியட்டா முயற்சி பண்ணி அதுக்கு ஜம்ப் ஆக ட்ரை பண்றது, இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி வேற ஒரு இடத்துக்கு ஆபீஸ ஷிஃப்ட் பண்றது அல்லது புதிய பிரான்ச் ஓபன் பண்றது, இது போன்ற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த மாசத்துல அதை நீங்க செய்யாம இருந்தாலே போதும், மேக்சிமம் தப்பிச்சுக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இதெல்லாம் நீங்க செய்யும் போது அதற்கான சந்தர்ப்பங்கள்ல தான் உங்களை இழுத்து விடும். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க தவிர்த்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய கையிருப்பை கரைத்து உங்களை வந்து சிக்கல்ல தள்ளிவிட பார்க்கும். அதுல மட்டும் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை வந்து மிக கட்டுப்படுத்தி சேமித்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செயல்படுத்துங்க. நிச்சயம் வந்து அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், இல்லாட்டினா நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது வந்துடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை நீங்க வந்து ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம். ஒரு நல்ல ஒரு தியானத்தின் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் வீட்டில் சொல்லிட்டு நீங்க வந்து அதை முறையாக கத்துக்க கூட செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறத நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு, வியாபாரிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய டிசிஷன்ஸ் இம்மிடியட்டா எடுத்துடாதீங்க. வரக்கூடிய மாதங்கள் ஆனா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. இந்த ஒரு மாசத்தை பத்தி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வரக்கூடிய மாசம்ங்கிறது உண்மையிலே பாசிட்டிவா இருக்க போகுது. அதனால இந்த மாசத்தை மட்டும் நீங்க எளிதாக கடந்து போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஜாக்கிரதையா சில விஷயங்கள் நீங்க செயல்படுத்தணும்னு சொல்லிருங்க. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு பண வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 6ஆம் தேதி அப்படிங்கிறது பிரயாணத்தில் ஒரு நல்ல தேதியாக அமையுது. இதே 3ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. விடுபட்ட பிரார்த்தனையோ குலதெய்வ வழிபாடோ செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதியாக அது அமையும். அந்த தேதியில ஏதேச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டயட் பிளானே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேதியில் அதை ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பாக செயல்படுத்தி முடிக்க முடியும். 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அது பணம் காசு தருவதற்கான ஒரு நல்ல தேதியாக அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகும்
அமைது. ஸோ குடும்பத்தோட ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு சென்று வருவதோ குலதெய்வ வழிபாடு சென்று வருவதோ உங்களுக்கான ஏற்ற நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி தரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதி தான். ஏன்னா இந்த மாதத்தோடைய இறுதிக்கே வந்துடுவீங்க 29ஆம் தேதிங்கிறது. ஸோ வரக்கூடிய மாதத்தினுடைய அனுகூல பலன்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 29ஆம் தேதி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு அதிர்ஷ்டமான தேதி தான். 30ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய அற்புதமான நாட்களில் உங்களுக்கான ப்ரேயர்ஸை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த தேதிகளை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் வந்து சுமாரான மாதம், பெரிதாக பலன் தராத மாதமாகவே இருந்தாலும் இங்கே நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சியுமே நடக்குது. குரு பெயர்ச்சிங்கிறது வந்து அதற்குரிய பலன்களுமே நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் போய் பாருங்கள். முழுமையாக உங்களுக்கு அதையும் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நீங்கள் கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம். வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறதுனாலையும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பண்டிகை காலம் வருவதனாலையும் முடிந்தவரை ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மனதிற்கு பிடித்த ஒரு இசையை கேட்பது, ஃபேமிலியோட அமர்ந்து ஒரு உணவு உண்பது, இது போன்ற முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை நீங்கள் ஒரு குடும்பமாக செய்யும் பொழுது பெரிதாக எந்த ஒரு தடைகளோ எந்தவித ஒரு சிரமங்களோ இல்லாமல் நீங்கள் எளிதாக இந்த விஷயத்தை கடந்து வந்துடுவீங்க. மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். நிறைய வந்து குரு வழிபாடு பண்ணுங்க. சீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை வழிபடும் பொழுது அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதுல ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்பந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பேரியன், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதனம் மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்டாகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.